அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அற்புதமான திண்டிவனம் மண்ணிற்கு வந்திருக்கின்றோம். 3:30 வர வேண்டிய நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கின்றேன். அதற்காக முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ஐயா. நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று சென்னைக்கு வந்திருந்தாங்க. அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் முடித்துவிட்டு அவர் டெல்லிக்கு வழி அனுப்பிய பிறகு அங்கிருந்து கிளம்பி இங்கே வரணுங்க. அதற்கு 2 மணி நேரம் தாமதமாகி விட்டது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் மாற்றம் ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்துக் கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக விழுப்புரத்திலே மாற்றம் நடக்கும், நிச்சயமாக திண்டிவனத்திலே மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். அது இந்த ஊர் சாதாரண ஊர் இல்லைங்க ஐயா. 2 அமைச்சர், சில ஊருக்கு 1 அமைச்சர் கிடைப்பதே பெரிய, இந்த ஊருக்கு 2 அமைச்சர் பாருங்க. 1 அமைச்சர் ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள், இந்த ஊருக்கு 1 அமைச்சர். இன்னொரு அமைச்சர், மூத்த அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர். சாராயத்தை பத்தி நம்ம பேசணுங்க ஐயா, மரக்காணத்தை பத்தி பேசணும், விசச்சாராயத்தை பத்தி பேசணும். அதுல யாரெல்லாம் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் கைதானார்களோ எல்லோருமே செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அடிப்படி. வலதுகரம் இடதுகரம் யார் இருக்காங்களோ அவங்க தான் சாராய கேஸ்ல கைதானாங்க. அப்படிப்பட்ட பெருமை அமைச்சரா இருக்கார் அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது. சமீபத்தில் ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு. பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினாங்க, என் மீது மத்திய அரசு வேண்டும் என்றே கை வைத்திருக்கிறது, நான் ஒரு நேர்மையான மனுஷன், என் மேல ஒரு வன்மத்தில் காழ்ப்புணர்ச்சியில மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணியிருக்காங்க. இப்ப ரைடு நடந்ததுங்க ஐயா. உங்க நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்க ஐயா, நிறைய பேர் உண்மை சொல்றதில்லை. எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை அந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்க ஐயா. பொன்முடி அவர்கள் இங்க ஒரு திமுக நண்பர் சொன்னார், அண்ணே பொன்முடி அண்ணன் மேல எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க? அவர் வந்து செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு 2007-11 இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க 13 வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க, இது கால்புணர்ச்சி இல்லையானே அப்படின்னு நான் சொல்ல நினைச்சேன். தம்பி, அதனாலதான் நீ உடன்பிறப்பா இருக்க, உனக்கு உண்மை தெரியல, அதனாலதான் நீ போஸ்ட் அடிச்சு அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற, அதனாலதான் 4வது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சுட்டு இருக்கிற. நீ நான் உண்மையை சொல்றேன் தம்பி, உடன்பிறப்பே கேட்டுக்கிறேன். அந்த தம்பிக்கு உண்மையை சொன்னேன், அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும். பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம், அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் 2 கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா. இந்தோனேஷியாவில் ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு, பிடி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியாவில் விலைக்கு வாங்குறார். 2வது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறார், யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி. அன்னை சாதாரணமா விலைக்கு வாங்கல, எங்கேயாச்சும் உலகத்தில் 42 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்திருக்கீங்களா? யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கீங்க, பூ கடைக்காரன் இருக்கிறீங்க, ஹோட்டல் கடை நடத்துறீங்க, சகோதர சகோதரிகள் கடுமையா துணிக்கடையில காலையிலிருந்து இரவு வரை 10,000-12,000 வேலை செய்யறீங்க. செருப்பு கடையில என்னுடைய சகோதரர் வேலை பார்க்கிறாரு, நாம போய் 1 செருப்பு வாங்கினா 10 செருப்பு போட்டுட்டு 9 செருப்பு கழட்டி வைப்போம், 9 செருப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த செருப்பு கடையில வச்சு அவங்க வேலை பார்க்கறாங்க. எவ்வளவுங்க ஐயா சம்பளம் கொடுக்கிறோம்? 8,000, 10,000, 12,000. விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்பல் எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க. மரக்காணம் பக்கம் போனீங்கன்னா 3,000 ஏக்கர்ல தர்பூசி உப்பளம் போட்டிருக்கீங்க, 1,000 ஏக்கர்ல மரக்காணம் பக்கத்துல உப்பளம், வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த 1 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா பொன்முடி அவர்கள் 2022 ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில். கம்பெனியினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர், FZT என்கின்ற கம்பெனி. 110 கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க. ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது 41,57,000. மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கங்க ஐயா, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்க ஐயா. உங்களுக்கு வர வேண்டிய வரி பணம் மக்களுக்கு மோடி ஐயா அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க. 41 லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு. 2022 விற்கிறாங்க, அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டில் ரைடு விடுறாங்க. எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தீங்க? அதை செக் பண்ணிக்கிட்டே போனா, 10 வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா, ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா? தப்புங்களாங்க ஐயா? உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா? 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமாங்க ஐயா?
அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம், விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம், கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம், இதற்காகத்தாங்க ஐயா மோடி ஐயா நின்றிருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க, 5 மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலையும் தோத்துருமா, எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாருங்க, எல்லா இடத்திலையும் தோத்துருமா, இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும். நான் சொன்னேன், எங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசியம் சொல்லுவார், எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது, மக்கள் விட மாட்டான். நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படிங்க ஐயா மக்கள் வேண்டாமா? சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல 3 மாநிலத்துல ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க ஐயா அடுத்த முதலமைச்சர் யாரா வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. தொண்டை கட்சிக்கு வேலையை செய்தவன், முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன், ஏழை தாயினுடைய மகன், 20 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பான். நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்தி வைத்து அழகு பார்ப்போம். இதுதாங்க ஐயா சமநீதி, இதுதாங்க ஐயா சமூக நீதி. இந்த ஊர்லயும் தான் இருக்குங்க ஐயா, திண்டிவனத்தில் இருக்கிறாங்க ஒரு குரூப், நகராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த நிர்மலா அம்மா இருக்கிறாங்க, அவங்க துணை தலைவரை கூடவே கூட்டிட்டு போக மாட்டான், பக்கத்துல சேரே போட மாட்டான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துணை தலைவர் அவர்கள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக துணை தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் திண்டிவனம் நகராட்சியிலே அவமதிக்கப்படுகின்றார். ஆனா பொன்முடி என்ன பாத்தீங்கன்னா, இந்த சூர்யா படத்துல ரிப்பீட் மோடு, ஏ ரிப்பீட், சமூக நீதி சமநீதி, சமூக நீதி சமநீதி, திராவிடம் சமூக நீதி சமநீதி, ரிப்பீட். இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம, இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிடம், திராவிடம்னா என்னங்க ஐயா, திராவிட அரசியல்னு சொல்றாங்களே, 4வது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசியல். கலைஞர் முடிஞ்சு, ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு, உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து, அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் சொல்றாங்க அவங்க வந்து, அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் சூட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிடமான. எங்களுக்கு அது இல்லைங்க ஐயா, நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கும். அது உங்க குழந்தையா தெரியாதுங்க ஐயா, ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது. ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். படித்த ஒரு இளைஞன், எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்துல இருக்கீங்களா, நீங்க தாங்க ஐயா அரசியலுக்கு வரணும், வாங்க அண்ணன், எனக்கு அரசியல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு சாக்கடனே, தம்பி நீங்க வாங்க, அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும். கொத்தடிமைகளாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க வரமாட்டாங்க. பொன்முடியாவங்க பையன் அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சிஎஸ் செக்ரட்டரி அங்க எப்படிங்க மாறும். நான் போனதுக்கு அப்புறம் வந்து பொய்யா பேசுவான் மோடி, அவர் ஹிந்தி தெரிவிக்கிறார். ஐயா அந்த நிகழ்ச்சியை முடிச்சோடனே நைட் 2 மணிக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு வாரணாசி போறங்க ஐயா. எதுக்கு போறங்க ஐயா? காசி தமிழ் சங்கமம் நாளை ஆரம்பமாக இருக்கிறது. காசி தமிழ் சங்கமம் போன ஆண்டு ஃபுல்லா முடிச்சாச்சுங்க ஐயா, இது 2வது ஆண்டு, நாளைக்கு துவக்க விழா. யாருங்க ஐயா துவக்கி வைக்கிறாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நாளைக்கு வாரணாசியில துவக்கி வைக்கிறார். இந்த கொத்தடிமைகள், உண்மையாலுமே நீங்க மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா மோடி ஐயா தமிழ திணிக்கிறாரு குற்றச்சாட்டு வைங்க ஐயா. எங்க போனாலும் வாரணாசியில போய் தமிழ்காரங்களை கூப்பிட்டு மேடையை போட்டு, நாளைக்கு மேடையில பாருங்க எல்லாம் நம்ம தமிழ்காரங்க உட்கார்ந்துருப்போம். யோகி ஆதித்யநாத் அவர்களும் மோடி அவர்களும் அதே மேடையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களோடு அமர்ந்து காசி தமிழ் சங்கத்தை எங்க துவக்கி வைக்கிறாங்க? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் எப்படிப்பட்ட நம்முடைய மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் எப்படிப்பட்ட பெருமை கிடைக்குதுங்க ஐயா? செங்கோலை கொண்டு போய் எங்க வச்சிருக்காருங்க ஐயா? பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்திருக்கிறார். இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சிங்க ஐயா. குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும், முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் சகோதர சகோதரிகளை, அதிகமாக நேரத்தை எடுத்தால் தவறாகிவிடும். இன்னும் 1 மணி நேரம் பேசுறேங்க ஐயா. எல்லா தலைவர்களும் பேசி வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனா இவங்க தான் உங்களோடு இருக்கிறவங்க, இவர்களுக்கு உங்களுடைய வழி முழுமையாக தெரியும். எதற்காக விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது அந்த வழி உங்களுக்கு தெரியும் ஐயா. நான் பேச வேண்டியது ஒரே ஒரு வார்த்தைங்க ஐயா, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி.
திமுக சொல்றது வளர்ச்சி இல்லைங்கய்யா, திமுக சொல்றது வீக்கம் கட்டி. ஒரு குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி இல்லைங்கய்யா, அது வீக்கம். நாடே வளர்ந்தால், சமுதாயமே வளர்ந்தால் மட்டும்தாங்க ஐயா அது வளர்ச்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இது நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வளர்ச்சி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருப்பது கோபாலபுரத்தினுடைய வீக்கம், கோபாலபுரத்தினுடைய வீக்கமோ தவிர இது தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லைங்கய்யா. ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறான், சுகமாக இருக்கின்றான், தலைமுறை தலைமுறையை அனுபவிக்கிறான், தலைமுறை தலைமுறையாக பணத்தை நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறான். பொன்முடி அவர்கள் போனவங்க உங்க ஊருக்காரங்க, 42 லட்சம் ரூபாய் பணம் போட்டு 3 வருஷத்துல எப்படி 110 கோடி ரூபாய் ஆக்குறங்க ரகசியத்தை எங்களுடைய சகோதரர்கள் சொல்லி கொடுத்தா திடீர்வனத்துல எல்லாருமே பணக்காரர் ஆகட்டுமே நான் சொல்றேன். அதனால் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எங்களுக்காக 3 மணி நேரம் காத்திருந்தேன். அந்த யாத்திரையிலே நானும் பங்கெடுப்பேன், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திலே நானும் இருப்பேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே ஆரத்தழுவி கட்டி அணைத்து வாழ்த்தி பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம் என்பது தமிழகத்திலே நிச்சயமாக நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுங்க ஐயா, உங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைய போய் கேட்டா கூட, எப்ப 2024 யாரு பிரதமர்னு எல்கேஜி பையனை போய் கேட்டா மோடி ஐயா அப்படின்னு, யூகேஜி பாப்பாட்ட போய் மோடி ஐயா 2024 பிரதமர்னு சொல்றாங்க. எத்தனை எம்பியில வருவாங்கன்னா யூகேஜி பாப்பா சொல்லும், அண்ணே 400 சீட்டை தாண்டுவார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வரப்போறான். ஒரு குழந்தைக்கு தெரியும் ஐயா, குழந்தைக்கு தெரியும். இது தெரிந்தும் தெரியாமல் நடிக்கிற ஒரு கூட்டத்தினுடைய பெயர் கொத்தடிமை கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த முறை நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நிக்கணும் ஐயா, மாற்றத்திற்காக துணை நிற்கணும், மோடி ஐயாவோட நிக்கணும். 400 எம்பிக்கள்ல 39 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து விழுப்புரம் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும். அந்த முடிவை நீங்க தாங்க ஐயா எடுக்கணும். பொன்முடி அவர்கள் போனவங்க வேண்டாங்க ஐயா, காலமான கால் போட்டுக்கிட்டு ஓசின்னு சொல்றாரு, ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு, நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்கிறாரு. இவர்களை எல்லாம் நியாயமான காவல்துறையா இருந்தா அப்படியே மேடை மீது ஏதி அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டு அப்படியே கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கோம். மேடையில உட்கார்ந்து ஒரு அம்மாவை பார்த்து நீ எஸ்சி தானம்மா, இதெல்லாம் ஏத்துக்க முடியுங்களாங்க ஐயா, இதெல்லாம் ஏத்துக்குவோமா, நீங்க ஏத்துக்குவீங்களாங்க ஐயா, யாரும் ஏத்துக்க முடியாது, யாரும் ஏத்துக்க முடியாது. இவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள், இவங்க திராவிட மாடலை பத்தி பேசுறாங்க. என்னங்க ஐயா அருகதை இருக்கும், பேசுறதுக்கு என்னங்கம்மா அருகதை இருக்கு.